அரசியலுக்கு வருவது உறுதி என்று அறிவித்த ரஜினி உடனடியாக அரசியல் கட்சி ஆரம்பிக்காமல் தனது ரசிகர்களை ஒருங்கிணைத்து வலுவான கட்டமைப்பை உருவாக்கும் நோக்கில் ரஜினி மக்கள் மன்றம் எனும் அமைப்பை துவக்கினார். மாவட்ட வாரியாக ரஜினி மக்கள் மன்றத்திற்கு நிர்வாகிகளை நியமித்து மன்ற பணிகளை முடுக்கிவிட்டுள்ள ரஜினி தொடர்ந்து படங்களிலும் நடித்து வருகிறார். பேட்ட படப்பிடிப்பு முடித்து பொங்கல் அன்று ரிலீஸுக்கு தயாராகியுள்ள நிலையில் அடுத்ததாக ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் முழுக்க முழுக்க அரசியலை மையமாக வைத்து எழுதப்பட்ட கதையில் நடிக்கவும் உள்ளார். படத்திற்கு நாற்காலி எனும் தலைப்பும் வைக்க பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. இதுவே ரஜினியின் கடைசி படம் என்றும் இந்த படத்தின் படப்பிடிப்பை முடித்த கையோடு அரசியல் கட்சியை ஆரம்பிப்பார் என்றும் கூறப்படுகிறது. ஆனால் ரஜினி அரசியல் அறிவிப்பை வெளியிட்டாரே தவிர கட்சி ஆரம்பிக்கும் அறிகுறியே தெரியவில்லையே என்று பொதுவாக எழும் விமர்சனத்திற்கு பதிலளிக்கும் ரஜினி மக்கள் மன்ற நிர்வாகிகள், அரசியல் கட்சிக்கு மிகவும் முக்கியமானது அதன் உள்கட்டமைப்பு தான். மிகவும் வலுவான கட்டமைப்பு இருப்பதால்தான் திமுகவும் அதிமுகவும் எவ்வளவு கெட்ட பெயர் எடுத்தாலும் மாறி மாறி ஆட்சிக்கு வர முடிகிறது. இதை உணர்ந்துள்ள ரஜினி மக்கள் மன்றத்தின் மூலம் வலுவான கட்டமைப்பை உருவாக்கி அதன் நிறைவுரைகளை ஒழுங்குபடுத்தி அதை அரசியல் கட்சியாக வடிவமைத்தால்தான் அரசியலில் நிலைத்து நீடிக்க முடியும் என்று உறுதியாக நம்புகிறார். ஆகவே தாமதமானாலும் முழு வீச்சில் அரசியல் கட்சி வீர் நடை போடுவது உறுதி என்கின்றனர். பொதுவாகவே ரஜினி வலதுசாரி அரசியலில் ஆர்வம் உள்ளவர். ஆன்மீகத்தில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்ட ரஜினி பாஜக தலைவர்கள் பலருக்கும் நெருக்கம். பத்திரிகையாளர் சோவின் மூலம் ரஜினிக்கு ஏற்பட்ட தாக்கம் இது. கிட்டத்தட்ட இதே அரசியல் பார்வை கொண்டவர் ஊடகவியலாளர் ரங்கராஜ் பாண்டே. தந்தி டிவி வேலையை விட்டு வெளியேறியுள்ள ரங்கராஜ் பாண்டே ரஜினியுடன் அரசியலில் இணைந்து பணியாற்ற உள்ளார் என்று தகவல்கள் பரவியது. ஆனால் ரங்கராஜ் பாண்டே தனது இயக்கத்தில் இணையவில்லை என்று ரஜினியே கூறிவிட்ட நிலையில்தான் தொலைக்காட்சி சேனல் ஆரம்பிக்க மத்திய அரசின் துறையிடம் அனுமதி கேட்டு விண்ணப்பித்துள்ளார் ரஜினி. ரஜினி டிவி, சூப்பர் ஸ்டார் டிவி, தலைவர் டிவி எனும் மூன்று பெயர்களை குறிப்பிட்டு விண்ணப்ப கடிதம் ரஜினி சார்பில் அளிக்கப்பட்டுள்ளது. இது பற்றி கூறும் ரஜினிக்கு நெருக்கமானோர், இந்த நவீன யுகத்தில் அரசியல் நடவடிக்கைகள் யாவும் டிஜிட்டல் மயமாக மாறியுள்ளதை கவனித்து வரும் ரஜினி ஒரு காலத்தில் பொதுக்கூட்டங்கள், பேரணிகள் மூலம் கட்சி கொள்கைகளை மக்களிடம் பரப்பி கட்சியை வளர்த்து வந்த திமுகவே தற்போது விசுவல் மீடியா, சோசியல் மீடியாவின் தாக்கத்தை உணர்ந்து அதில் கவனம் செலுத்தி வருவதை முழுமையாக உணர்ந்துள்ளார். ஆகவே பொதுக்கூட்டம் எல்லாம் அவுட் ஆஃப் ஃபேஷனாகி வேலைக்காகாத இந்த காலத்தில் மிகவும் நவீனமாக பிரம்மாண்டமான முறையில் கட்சிக்கென டிவி சேனல் ஒன்றை ஆரம்பித்தும் வலுவான ஐடி விங்கை உருவாக்கியும் மக்களிடையே தாக்கத்தை ஏற்படுத்த விரும்புகிறார். இதற்கு தலைமையேற்று நடத்த சரியான ஆள் ரங்கராஜ் பாண்டேதான் என்று விரும்பிய ரஜினி பாண்டே தரப்பில் இதுபற்றி பேசியதை அடுத்து அவர் தந்தி டிவியில் இருந்து விலகியுள்ளார். டிவி சேனல் துவங்குவதற்கான மத்திய அரசின் அனுமதி கிடைத்ததும் தலைமை பொறுப்பில் பாண்டே பொறுப்பேற்று சேனலின் வெள்ளோட்டம் விரைவில் வரும் என்றும் கூறுகின்றனர். இதுகுறித்து பாண்டேவுடன் பேச்சுவார்த்தை நடத்திய ரஜினியிடம் முழுக்க நவீனமாக உருவாக்கப்படும் சேனலில் வெகுஜன மக்களை ஈர்ப்பதற்கான புதுமையான நிகழ்ச்சிகளை நடத்த தனக்கு முழு அதிகாரம் தரப்பட வேண்டும் என்றும் முழுக்க முழுக்க கட்சிக்கான சேனல் என்று அடையாளப்படுத்தப்பட்டால் குறிப்பிட்ட பிரிவு மக்களே பார்ப்பார்கள். ஆகவே கட்சி அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஆரோக்கியமான நவீனமான வகையில் சேனலை கட்டமைத்து அதன் மூலம் மிகவும் நுணுக்கமாக அதே சமயம் அழுத்தமாக கட்சியின் கொள்கைகளை மக்களிடம் சென்று சேர்க்கவும் தனக்கு சுதந்திரம் வேண்டும் என்றும் பாண்டே ரஜினியிடம் நிபந்தனை விதித்திருக்கிறார். முதலில் இதுகுறித்து தீவிரமாக யோசித்த ரஜினி தனது நலம் விரும்பிகளுடன் ஆலோசனை நடத்தி பாண்டேவின் நிபந்தனைகளை முழுவதுமாக ஏற்றுக்கொண்டுள்ளார் என்று கூறுகின்றனர். இந்நிலையில் பேட்டா படத்தின் வேலைகளை முடித்துவிட்ட ரஜினி ஓய்வுக்காக 15 நாள் பயணமாக அமெரிக்கா சென்றுள்ளார். சில நாட்களிலேயே பாண்டேவும் அமெரிக்கா சென்று சேனலுக்கான அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து ஆலோசனை செய்ய உள்ளார் என்றும் கூறும் ரஜினி வட்டாரத்தினர், நாடாளுமன்ற தேர்தலுக்குள் ரஜினி கட்சி ஆரம்பித்து தேர்தலில் போட்டியிடுவது 100% உறுதி என்கின்றனர். மிக குறுகிய கால இடைவெளிதானே இருக்கிறது என்கிற கேள்விக்கு கட்சி தொடங்க உள்கட்டமைப்பு தான் முதன்மையானது. அது ரஜினி மக்கள் மன்றம் மூலம் கிட்டத்தட்ட முழுமையாகிவிட்டது. கட்சி பெயர் அறிவித்து பொறுப்புகள் போடுவது மட்டும்தான் பாக்கி. குறுகிய காலத்தில் காங்கிரசிலிருந்து 1996 பிரிந்து ஜிகே மூப்பனார் தமாகாவை ஆரம்பித்து சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி பெற்றதையும் அவர்கள் சுட்டி காட்டுகின்றனர். மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.